श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्थ केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै हम भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धतीक्ष्णं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजोवादिमृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वाह परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तिल इप्पोळुदु नाम प्रसिंह अवतार प्रकरणंगळ सेविच्चिट्टिरुक्कोम். பிரஹ்லாதனுக்காக நரசிம்மன் ஸ்தம்பத்திலிருந்து அவதாரம் பண்ற சாட்சாத் சிவன் நாராயணனே நரசிம்மனாக அவதாரம் பண்ற குவாசோ யஜச சர்வத்ர கஸ்மா ஸ்தம்பேன திருஷ்யதே சோஹம் விகத்தமானஸ்ய சிரக்காயாத் தாராமிதே கோபாயேத ஹரிஸ்த்வாத்யஹ எஸ்தே சரணமீப்சிதம் என்பதாக சொல்ற. பெருமாள் அவதாரம் பண்ணத்துக்கு காரணமே பிரஹ்லாதனுடைய வாக்கு பொய்யாக போகக்கூடாது, தூணிலும் இருப்பான் தொம்பிலும் இருப்பான்னு சொன்னா இந்த தூணில் இருக்கானான்னு கேட்கச்சு இருக்கான்னு சொன்ன வார்த்தை இருந்துருக்கேன், அது பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார். அதுக்கடுத்தது பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக நரசிம்மனாக அவதாரம் பண்ணார் பெருமாள். ஏன்னா பிரம்மா ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுத்தார், அந்த வரம் ஆச்சரியமான வரம். மனுஷனாலே பிராணினாலே தன்னுடைய படைப்புனாலே பிரம்மாவனுடைய படைப்புனாலே தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான். மனுஷனும் இல்லாத பிராணியும் இல்லாத நரசிம்மனாக சிம்ஹ முகத்துடனும் மனுஷ சரீரத்துடனுமாக அவதாரம் பண்ணார். அதோட மாத்திரமில்ல, பெருமாள் அவதாரம் பண்ணச்சே கிருபா கபடகேசரின் தஞ்சடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுசா திச வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே என்பதெல்லாம் சொல்ற. அதிபயங்கரமாக பெருமாள் அவதாரம் பண்ற. இதெல்லாம் யாருக்கு? ஆசிரித விரோதிகளுக்கு தான் பயங்கரமாக இருந்திருக்கு. கபடகேசரின்னு சொல்லி சொல்ற இந்த வஸ்துதா இந்த பசங்கள் எல்லாம் பயமுறுத்துறதுக்காக அந்த முகத்துல மாத்திரம் ஒரு வேற ஒரு பொம்மையை போட்டுட்டு இது சிங்கம் மாதிரி புலி மாதிரி எல்லாம் காமிக்கிற வழக்கம் உண்டு, பயமுறுத்துற வழக்கம் உண்டு.
பெருமாள் ரிதும்பனாக அவதாரம் பண்ணச்சே கூட அந்த சிங்கமா ஆனது அந்த முகம் மாத்திரம் அந்த இதுக்கு எதுக்கு என்ன ஆசிரியத்தை விரோதியா இருந்துருக்கிற இவ்வாள் கிரண்ய கசிப்புக்கு பயமுறுத்துறதுக்கு தான், அவனுக்கு பயமுறுத்துறதுக்காக தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சத்யம் விதாத்தும் நிஜவருத்திய பாஷித்தும் வியாபிச்ச பூதேஷு அகில அகிலேஷு சாத்மனஹான்னு சொல்லி சொல்ற. சத்யம் விதாத்தும் நிஜபருத்திய பாஷித்தம் சத்யம் விதாத்தும் அதுக்காகவே பெருமாள் அவதாரம் பண்ணே. கிரண்யகசிப்புவா இந்த பெருமாளை பார்த்துட்டு கதையால பொங்கி அடிக்கிறதுக்காக போறான். போனா பெருமாள் கொஞ்சம் நகர்ந்துக்குது, அது நகர்ந்துக்கிறதுனால அப்படியே கீழே விழுந்துடுறோம். நரசிம்மனுடைய தேஜஸ் எங்க அது எதிரே இவனால ஒரு வழக்கில விட்டில் பூச்சி விழுற மாதிரி, ஓஹோ நரசிம்மனே நம்மளை பார்த்து பயந்துட்டோம்னு நினைச்சிட்டு மறுபடியும் போறான். அப்பதான் பெருமாள் நரசிம்மன் கிரண்யகசிப்புவ தன்னுடைய மடியில இருத்திண்டு நகங்களாலே அவனை வளர்க்கிறார் என்பதாக சொல்றோம். அந்த பஞ்சாயுதங்களும் அந்த நகத்துல வந்துருத்தோம், அதான் அந்த விசேஷம். பெருமாள் ரதம்ஹாவதாரம் எடுக்கச்சு இப்ப பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணிடலாம், சங்கல்பத்தினாலேயே கிரண்யகசிப்பு பஸ்ம பஸ்மமாக பண்ணிடலாம், பண்ணல. அதுக்கு காரணம் பிரஹ்லாதனுடைய வார்த்தை பிரம்மாவனுடைய வார்த்தை எல்லாம் பொய்க்க கூடாதுன்றதுக்காக. ஆயுதங்கள்னால தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால பெருமாளுடைய பஞ்சாயுத சக்திகளும் நகத்துல வந்து உட்காணுன்றதான். இந்த நகத்தாலேயே அதை கிழிச்சு போடுற இப்படி கிரண்ய வதம் பண்ணினத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. தேவதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றே, சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்றே, இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றா, இப்படி விஷ்ணு பார்ஷதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். அத்யைதரிநரூபமத்புதந்தே திரஷ்டும் நக சரணத சர்வலோக சர்மா சோயந்தே விதிகர ஈச விதி பிரசப்த ஸ்தஸ்யேதம் நிதனமனுக்ரஹாய வித்மஹா. நிதனம் அனுக்ரஹாய வித்மஹா விஷ்ணு பார்த்ததெல்லாம் சொல்றார். நாங்கள்லாம் இன்னைய தினத்துல ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். என்னப்பா அப்படி ஒரு பெரிய பாக்கியம் இன்னைய தினத்துல வந்துருத்து, இத்தனை நாள இல்லாது இன்னைக்கு என்ன வந்துருத்து என்ன கேட்டவன பெருமாள் நான் பிரசம்மனாக விஷ்ணு பார்ஷதால் எப்ப பார்த்தாலும் பெருமாளை சேச்சுட்டு இருக்கா. பெருமாளுடைய ஒரு சௌமிய மூர்த்திய சேவிக்கிறான், சாந்தமூர்த்திய சேவிக்கிறான். பெருமாள் நான்கு திருக்கைகளோட சங்கச்சக்கர கதாபாணியாக எழுந்துள்ள இருக்கிறதெல்லாம் சேவிக்கிறான். இப்படிலாம் சேவிச்சவாளுக்கு கூட அத்தமான நரசிம்மனாக சேவை சாய்க்கிறதுன்றது இருக்க, அது இத்தனை நாள் வரைக்கும் சேவிக்காத ஒரு சேவை. பெருமாளை சேவிக்க போறோம், கோவில்ல போறோம், ரங்கநாதனை சேவிக்கிறோம், விமான பதக்கம் சாத்திண்டு ரங்கநாதன் எழுந்திரல்ற அற்புதமான சேவை. அந்த பகல் பத்துல பார்த்தோம்னா நித்திய நித்தியம் ஒரு கொண்டையை சாத்திண்டு ஆச்சரியமா எவ்வளோ திருவாபரணங்களை சாத்திண்டு ரங்கநாதன் எழுந்திரல்ற பிரமாதமான சேவை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவரா வாங்க வாங்கோ என்ன சேவிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வரணும் வரணும்னு சொல்லி கூட்டு கூட்டு சேவை சாய்க்கிற அந்த நட அழகும் இதுவும் சொல்லவே முடியாது.
அதே ரங்கநாதர் சிக்குதாட சமர்ப்பிச்சுண்டு தேவப்பெருமாளாட்டம் ஒரு நாள் சேவை சாச்சியர்னாக்க இவன் இக்குமார் சிரங்கத்திலேயே இருந்துட்டு இருக்கேன்னு நானு இத்தனை நாளா நான் இந்த சேவையை சேவிக்கலையே இன்னைக்கு அற்புதமான சேவையா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேவிக்க வேணாம் சரி நாளைக்குதான் சேவிச்சுக்கலாம்னு நினைச்சவன் கூட கோவில்ல போய் சேவிச்சுட்டு வந்து பெருமாள் ஏடுறதுக்குள்ள நீ போய் சேவிச்சுட்டு வா நீ போய் சேவிச்சுட்டு வான்னு ஆத்துல இருக்கிறவாள் அனுப்பிச்சு வைக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சேவை. அதே மாதிரிதான் நிச்சயமே பெருமாள் சேவிச்சுட்டு இருந்தாலும் கூட விஷ்ணு வருஷதாடலாம் கூட இப்படி நிருசிம்ஹனா ஒரு சேவை அவளுக்கு இது வரைக்கும் லபிச்சதில்லை கிடைச்சதில்லை. அப்போ ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இதனால ரொம்ப அத்தம் தைத்தியசேதம் நிதானம் ஸ்வத்கிருதம் அனுகிரகாய. இன்னொரு விஷயம், சத்தியமான ஒரு விஷயம், இந்த ஹிரண்யகசிப்புவர் நீர் வதம் பண்ணினதும் கூட ஸ்வத்கிருதம் உம்மால பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த வதமானது அனுகிரகாய, அவன் அனுகிரகம் பண்றதுக்காக தான் பண்ணிறே தவிர நிகிரகம் பண்றதுக்காக இல்லை. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிற பிரபாவ ரட்சாதிகாரம் பிரபாவ வியவஸ்தாதிகாரங்கள்லாம் குறைச்சு எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்றேன். பெருமாளுடைய பிரபாவத்தினால சிலாதேகே ஸ்திரீத்வம், ஒண்ணுமில்லாத இருக்கிற ஒரு கல் இருக்க கல்லுக்கு ஸ்திரீத்வம் வருது. கல்லே பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம்னு சொல்லி சொல்ற அந்த ஒரு பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால அந்த பாதுகையினுடைய ரஜசனுடைய சம்பந்தத்தினால புழுதியினுடைய சம்பந்தத்தினால அந்த கல்லு பெண்ணா மாறுகிறதுன்னு சொல்லி சொல்ற இது அற்புதம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ததோ பேதச்சித்திரம் எது தகனஸ்ய எதுத்த தகனஸ்யைவ ஹிமதா. அதுக்காட்டுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்க நெருப்பே ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்குதான். ரீங்கடா இருக்குன்னா ஹனுமா இருக்கு. சீதோபவ ஹனுமதான்னு சொல்லி விராட்டியினுடைய பிரார்த்தனை ஹனுமாருடைய வால்ல நெருப்பு கொளுத்தினா கூட நெருப்பு சுடலையும் ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கான். அது காட்டுல ஆச்சரியம் அப்படின்னு சொல்றேன். அது காட்டுல இன்னொரு ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு என்னன்னா திருணசைவாஸ்திரத்துவம், ஒரு புல்லே அஸ்திரமாக மாறிடுறது பிரம்மாஸ்திரமாக மாறிடுறது காக்காசுர விஷயத்துல. அது யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. புல்லு புல்லுன்னுட்டு அதை எல்லாரும் தூக்கி போட்டிருந்தது தான் பண்ணிருந்தா. ஐயோ அது காட்டுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொன்னு காட்டுல ஒவ்வொன்னு ஆச்சரியம். ரிபிஷு நிகதே ரேவ கிதா, பகைவர்களாக இருந்திருக்காள் அவளை கொல்லுவதே அவர்களுக்கு ஹித்தம் என்பதாக சொல்ற எல்லாரையுமே சொல்லி சொல்ற ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணினது அவருக்கு ஹிரண்யகசிப்புக்கு ஹிதமும், சிசுபாலனை வதம் பண்ணினது சிசுபாலனுக்கு ஹிதம், ராவண வதம் பண்ணினது ராவணனுக்கு ஹிதம். இப்படி எதிரியாக இருந்துருக்கவாள வதம் பண்ணி அவளுக்கு ஹிதத்தை கொடுக்கிறவராக இருந்துருக்க அது எல்லாத்த காட்டிலும் பெரிய வேடிக்கை ஒண்ணு இருக்குடா அப்படின்னா. பதத்திரேணை வேக திரிபுவன பரித்ராணமிதி, பதத்திரேணை வேக திரிபுவன பரித்ராணம் இது சேர்ந்த பாதுகையை சமர்ப்பிச்சுண்டு மூன்று லோகத்தையும் ரக்ஷணம் பண்றது இருந்திருக்க இது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதாக சொல்ற இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதம் இருக்க நிருசிம்மன் விஷயத்துல பூர்ணமா அன்வயிக்கிறது. அதை நாம தெரிஞ்சுக்கணும். பாதுக்கு சாத்தின் இருக்க மாலோலனாக பெருமாள் எழுந்தருள் இருக்க நிருசிம்மன்,
நரசிம்மனுக்கு எத்தனையோ எத்தனையோ விதமான நவ நரசிம்மனாக அகோபிலத்துல சேவை செய்கிறார். இன்னும் பல திவ்ய தேசங்கள்ல பல பல ரூபங்களோட நரசிம்மன் சேவை சாதிக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமானது பார்த்தோம்னாக்க மாலோனாக நரசிம்மன் சேவை சாதிக்கிறது. அந்த மாலோல நரசிம்மன் திருடியில பாதுக சாத்தின் இருக்கிறோம். சூக்ஷமா சேவிச்சோம்னாக்க அது நமக்கு புலப்படும். என்னத்துக்காக பாதுக சாத்தின் இருக்கார் அப்படின்னா, நீங்கள்லாம் என்ன வந்து சேவிக்கிறதுக்கு முடியாட்டா கூட நான் உங்காத்துக்கு வந்து நீங்க இருக்கிற இடத்துல வந்து நான் சேவை சாய்க்கிறேன். அப்படியானா என்ன சேவிச்சு நீங்கள்லாம் தன்ய தன்யர்களாக ஆகணுன்றதுக்காகவே இப்படி மாலோலனாக சிம்மன் சேவை சாய்க்கிறார். இங்கேயும் பிரகலாதனுக்காக நீ எங்க இருக்கியோ அங்க நான் வரம்பான்னு சொல்லி நரசிம்மனாக பெருமாள் சேவை சாய்க்கிறேன். ஹிரண்யகசிபுவையும் வதம் பண்ணிட்டேர். ஆனா அந்த சமயத்துல இருக்கிற ஒரு சன்னிவேசம் இருந்துட்டு இருக்கு, யாராலையும் தாங்க முடியாத ஒரு நிலையாக இருந்துட்டு இருக்கு. பெருமாளுடைய ஒரு தேஜோ விசேஷம் எல்லா பக்கத்திலையும் பரவி இருந்துட்டு இருக்கு. அந்த ஜாஜ்வல்யமான பிரகாசத்துக்கு எதிர யாராலையும் நிக்க முடியல. அந்த தேஜஸுக்கு எதிர பெருமாளுடைய வெளிப்புறத்துல தோற்றம் அந்த சீற்றமான ஒரு தோற்றம் இருந்துருக்கு. அது மனசை எண்ணி கூட பார்க்க முடியல. எல்லா லோகத்துல இருக்கிறவாளும் நடுங்கிறாளும். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசமா, இப்படியா இப்படியான்னு சொல்லி ஏவம் சுராதய சர்வே பிரம்மருத்ரபுரஸ்தராம் நோபைத்தும் மசகன் மன்யோ சம்ரம்பம் சுதுராசதம் உபைத்தம் சமீபம் கந்தும் நாசக்னுவன்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. தூரே தூரேந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. கிட்ட போறதுக்கு யாருக்குமே முடியலையா. அப்படி பொறுத்த என்ன பண்றதுன்னு பாக்குறாளா. சாட்சாச்சை பிரேசிதா தேவைகி திருஷ்டுவா தன் மகதத்பூதம் அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாத்து சானோபி ஜாய சங்கிதா. சாட்சாத் ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லி சொல்ற இது என்ன லோகத்துல சொல்லணுமா, அந்த மகாலட்சுமியே நேரடியாக சொல்லப்பட்டா. மகாலட்சுமியை பார்த்து நீ போய் உன்னுடைய பர்த்தாவுடைய சீற்றத்தை தனித்து இவ்வளவு பெரிய பிரகாசத்தோட இருந்துருக்காரு, எங்களெல்லாம் நெருங்க முடியாததாக இருந்துருக்கு, அவர் சுவாபாவிகமாக எழுந்தொள்ளணும்னு சொல்லி சொல்ற. இது நடக்குமா அப்படின்னா, இது நரசிம்மாவதாரத்துல இருந்துதான் ஆரம்பம். அர்ஜுனன் கேக்குறான், கண்ணனை பார்த்து கேக்குறான், பா நீ இப்படி எல்லாம் உபதேசம் பண்றியே, எல்லாரும் என் வயிற்றுக்குள்ளதான் இருந்துருக்கேன்னு சொல்றியே, நான் பார்த்தா எனக்கும் உனக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு. திவ்யந்தராமிதே தட்சுகுன்னு அர்ஜுனுக்கு கண்ணு கொடுக்குற, ஒரு கண்ணை கொடுத்து திவ்யமான கண்ணை கொடுத்து இப்ப பாரு தெரியறதா பாரு அப்படின்னு. அப்ப பாக்குறான், பார்த்தா விஸ்வரூப சேவை, சஹசிர சீர்ஷா புருடகா சஹசிராட்ச சஹசிர பாத்துன்னு ஆயிரம் கைகளோடும் ஆயிரம் திரோடிகளோடும் ஆயிரம் தலைகளோடும் பெருமாள் சேவதாகிறே. நமோஸ்து பஸ்டாந்த பிருஷ்டதஸ்டான்னு முன்ன போய் சேவிக்கிறான், பின்னாடி போய் சேவிக்கிறான், வலது பக்கம் போய் சேவிக்கிறான், இடது பக்கம் சேவிக்கிறான், இப்படி சேவிக்கிறான், அப்படி சேவிக்கிறான். அது பயங்கரமான ஒரு திவ்யங்கள விக்கிரகம், அதை சேவிக்கிறான் அர்ஜுன். எல்லாம் சேவிச்சு முடிச்சுதான் அது உள்ள பாக்குறான். அந்த பெருமாளுடைய திருமேனியில சமஸ்த லோகமும் தெரிகிறது, இந்த குருக்ஷேமோத்திரமும் முழுக்க முழுக்க தெரிகிறது. அந்த குருக்ஷேத்திரத்துல தேர் தட்டுல கிருஷ்ணன் எழுந்துள்ள இருக்கிறதும் தான் கைகோப்பி உட்காந்து நின்று இருக்கிறதும் ரெண்டும் தெரிகிறது. கைகோப்பிண்டும் முட்டி போட்டுண்டும் உட்காந்து இருக்கிறது ரெண்டும் தெரிகிறது. அது
அப்பா சத்தியம்தான்ப்பா, உன் வயிற்றுக்குள்ளதான்ப்பா எல்லாம் இருக்கு, ஒத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொல்றான், அர்ஜுனன் சொல்றான், அப்பா இப்படிப்பட்ட மூர்த்தியோட எனக்கு சேவை சாய்க்கிற எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது, பயமா இருந்துட்டு இருக்கு, எனக்கு இது வேண்டாம். இத்தனை நாளா எப்படி நான் என்னோட உன்னை கண்ணா கண்ணான்னு நான் கூட்டுண்டு இருந்து தோழனா இருக்க மாதிரி ஒரு மூர்த்தி, ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டோ, அப்படியே எனக்கு சேவை சாவி இது போரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே பெருமாளும் தன்னுடைய விஸ்வரூபமான அந்த ரூபத்தை மறைச்சிட்டு பழையபடி கண்ணனா சேவை சாய்க்கிறேன். இதுக்கெல்லாம் மூலம் எங்கன்னா நிருசிம்மாவதாரம் தான். நிருசிம்மாவதாரத்துல இருந்தான் ஆரம்பம் அது. தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்றான், ஐயோ இவனால் முடியலையே, நம்மளால முடியலையே, தாங்க முடியலையே, தாங்க முடியலையேன்னு சொல்லி சொல்றான். மகாலட்சுமியை பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறான், நீ போ நீ போ நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவளும் பார்க்கறான், சமீபம் ஏகீதி பிரார்த்திதாப்பி அத்தம் மகா நிருசிம்ம ரூபம் திருஷ்டான். இதுக்கு இந்த ஆச்சரியமான நிருசிம்ம ரூபத்தை பார்த்து இதுக்கு முன்ன நானும் அகலுக்கு மேல் இறையும் என்று அல்லர் மேல் மங்க இறை மாறுதான் அந்த பெருமாளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாததான் நான் இருந்துருக்கேன் நானே. அப்படி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை, இப்படிப்பட்ட மூர்த்திய நான் பார்த்ததே இல்லையே, இது சரி இல்லை, எப்பயான கேள்வியான பட்டிருக்கணும்னாக்க அதுவும் இல்லை, அசுருதபூர்வம். ஆகையால அவ பாக்குறாளாம், கொஞ்சம் சந்தேகப்படுறாளாம், அதனால கீழ கிட்ட போக மாட்டேன்றாளாம். பிரஹ்லாதம் பிரேஷயாமாசம் பிரம்மாவஸ்தித மந்திகே தாத்த பிரசமயோபேகி சுவபித்ரே குபிதம் பிரபம். பாக்குற அவளும் சந்தேகம், தயங்கிட்டு நின்னு இருக்கிறத பார்த்த உடனே பிரம்மா பார்த்து, யாரடா போ சொல்றது, இந்த மூணு லோகத்தையும் இந்த தேஜசாலிய தகிச்சுடுகிற போல் இருக்க, கிரண்யகசிப்பு ஒத்தர மாத்திரம் வதம் பண்ண வந்த போக இந்த பெருமாளுடைய தேஜஸ்ல இத்தனை பேரும் பொசுங்கி போடுவோம் போல இருக்க, சஞ்சாரம் பண்ண முடியாது போல இருக்க, என்ன பண்றது, சரி இதுக்கு வேற ஒரு வழி பாக்குறேன் அப்படின்னுட்டு பிரம்மா என்ன பண்ற, அவ பெருமாள் இந்த சமனுக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிறேன். பிரகலாதனை பார்த்து சொல்ற, அப்பா நீ கிட்ட போடா, இன்னும் கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன அந்த வார்த்தை இருக்கு, தாத்த பிரசமயோ பேகி சுபித்ரே குபிதம் பிரபம். ஹே வத்சா, தாத்தான்னா அப்பா குழந்தை, அப்பா அப்படின்னு சொல்றமே அதுதான், குபிதம் பிரபம் பகவந்தம் பிரசமய. அப்ப ஒன்னிடத்துல அபச்சாரப்பட்டதுனால, ஒன்னிடத்துல தீய நோக்கோட நடந்துட்டதுனால ஹிரண்ய கசிப்புவ வதம் பண்றார், அதுக்காக ஒரு பெரிய ரௌத்ராங்காரமான ஒரு திருமேனிய நமக்கு எல்லாருக்கும் இப்படி காண்பிச்சுட்டு இருக்க, நீ போப்பா, நீ போய் சௌமியமான பெருமாளுடைய மூர்த்திய வெளிப்படுத்தும்படியாக நீ போய் பிரார்த்தனை பண்ணு, நீ கிட்ட போ கிட்ட போன்னு சொல்லி சொல்றான். ததேதி சனகை ராஜன் மகாபாகவதோ பகஹாம் உபேத்ய புவி கஹயேன நாம விதாஞ்சலி. பிரம்மா சொல்லச்சு, எனக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்காக எல்லாம் நாயனத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அவர் இருக்க பிரகாரம் இருக்கட்டுமே, நாயனமும் கிட்டக்கதான் இருந்துட்டு இருக்கேன், அதே பெருமாள் கிட்டக்கதான் இருந்துட்டு இருக்கேன், அவருடைய தேஜஸ் என்ன ஒன்றும் பொசுக்கல, நான் போக முடியாதுன்னு சொல்லல பிரகலாதன். இப்ப பிரம்மா சொல்றாருனாக்க சரி அவசியம் நாம பண்ணியாகணும்னுட்டு, ததேதி சனகை ராஜன் மகாபாகவதா அர்பகான். குட்டி குழந்தை இது, அந்த சப்தம் பத பிரயோகம் பண்ற அர்பகான்னு சொல்ற, குழந்தையாக இருந்துருக்கிற பிரஹ்லாதன். அந்த பிரஹ்லாதன் உபேத்ய பூவி காயே நன்னே மன்னநாம விதாஞ்சலி, அப்படியே சாஷ்டாங்கமாக
प्रणाम पड़ विदम प्रह्लाद तरमाण स्वपाद मूले पतितं तमर्भकं विलोक्य देवः कृपयाः परिप्लुतः उत्थाप्य तच्छीर्ष दधाते करम्बुजम् कालाहि विद्रस्तधियं कृताहमयम्। இந்த குழந்தை வந்து நிருசம்ஹன் திருவடியில விழுந்து அந்த நிருசம்ஹன் திருவடியில விழுந்து சாஷ்டாங்கமா பிரணாமம் பண்ணச்சு பெருமாள் நிருசம்ஹன் ரெண்டு கையாலும் அந்த குழந்தைய தூக்கிக்கிறோம் அதான் சொல்றோம். உத்தாப்பிய திச்சீட்ய ததாக்காரம்பூஜம் அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தை தலைமையில கைய வைக்கிறான் தன்னுடைய திருக்கரங்களை அந்த குழந்தை மேல கை தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்றேனான். அது எப்படி இருக்குன்னா அவருக்கு இந்த காலேவ சர்ப காலேவ அகிஹின்னா சர்ப்பம் அகி சர்ப்பம் தஸ்மாத் வித்ரஸ்தா பீதா தீஹி ஏன்னா அவளுக்கெல்லாம் இந்த பாம்பை பார்த்து பயந்தவாளாக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் அபய பிரதானம் பண்ற மாதிரி இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய பாம்பு இந்த பாம்புல பார்த்து பயந்துண்டு ஓடி ஓடி போயிட்டு இருக்கவாளாக இருந்துருக்கிறவா விஷயத்துல பெருமாள் தன் கைகளால தலையில கைய வச்சு அனுகிரகம் பண்றான். அது எப்படி அப்படின்றது வசதியாம் கிருதா பயம்னு நீங்கெல்லாம் பயப்படாத ஒரு பாம்பாட்டி வந்துட்டான்னு எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் நீ விசாரப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு உடனே அப்பாடான்னு இவெல்லாம் ஓரமா ஒதுங்கிடுவா. அந்த மாதிரி இவர் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஓரமா ஒதுங்கி போயிட்டானா. சதத்கர ஸ்பர்ஷ தூதாகிலாசுபா சபத்யபிவ்யக்த பராத்ம தர்சனா தத்பாத பத்மம் ஹிருதி நிர்வருதோ ததௌ பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் படுறது பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சுபாஸ்ரயம் என்பதாக பேர். சுபத்துவம் ஆசிரயத்துவம் ரெண்டுமே இருந்துருக்கு பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு திருமேனிக்கு. பெருமாளுடைய ஸ்வரூபத்துக்கு திவ்யாத்ம ஸ்வரூபத்துவம் இருக்கு, திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு சுபத்துவம் இருக்கே தவிர ஆசிரயத்துவம் இல்லை. ஆசிரயத்துவன்றது நம் போன்றவர்களுக்கும் கூட நம்ம சரீரத்துல கூட ஆசிரயத்துவன்றது இருந்துருக்கு, ஆனா சுபத்துவம் இல்லை. சுபத்துவம் ஆசிரயத்துவம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இருக்கிறது என்ன யார் எந்த இடத்துல என்ன பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல தானே பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுபாசிரயமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இந்த சுபத்துவம் சுபத்துவம்னா என்னன்னா பார்த்த மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருக்கும் தன்மையே சுபத்துவம் என்று சொல்லப்படுகிறது. பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்தா சரி, நாம பெருமாளை பார்த்தமான சேவிச்சமான போருமா, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடுறது. இப்ப பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சாலேயே பாப்பங்கள்லாம் போயிடுறதுன்னு சொன்னாக்க அந்த பெருமாள் தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினால தன்னுடைய திருக்கைகளால திருக்கரங்களால பிரஹ்லாதனுடைய தலையில ஸ்பர்சிக்கிறேன் அனுகிரகம் பண்றேன். அதுக்கப்புறம் எங்கேயான ஒரு பாப்பம் உட்காந்து இருக்குமான்னா இல்லவே இல்லை, பாப்பம் மொத்தம் போயிடுதான். சதத்கர ஸ்பர்ஷ தூதா அகில அசுபா அகில அசுபா எல்லா பாபங்களும் போயிடுச்சு. அப்போ
सपद्यभिव्यक्त परात्म दर्शनः। பாபங்கள் போயிட்டுன்றதுக்கு அடையாளம் என்ன? பாபம் இருக்குன்றதுக்கு என்ன அடையாளம்? பாபம் போயிட்டுன்றதுக்கு என்ன அடையாளம்? யாரானா சொல்ல முடியுமா? எங்கேயானா தெரியறத தள்ள முடி இருந்துருக்கு, முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, வழுக்கத்திலேயே ஆயிப்போச்சுனாக்க பாபங்கள்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம், முடி இருந்தா பாபம் இருக்குன்னு அர்த்தமா? இதுக்கு எப்படி அர்த்தம்? பாபம் போயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப பாபம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை தெரிஞ்சுட்டா பாபம் போயிடுதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாபம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அடையாளம் இருந்திருக்கு. நாம நித்திய நித்தியம் எத்தனை எத்தனையோ சிரமங்களை அனுபவிக்கின்றோம், அத்தனை சிரமங்களும் பாபங்கள் இருக்கவே தான் வருகின்றன. ஆகையால பாபங்கள் இருக்கின்றனன்றதுக்கு நிறைய அடையாளம் இருந்திருக்கு. நாம போய் பெருமாள் சேவிக்க போறோம், சேவிக்க போனா பெருமாள் சேவை ஆக மாட்டேன்றது, அப்பதான் தரசாத்திரா, அப்பதான் கோவில்ல கதவு மூடுறா, இது நன்னா தெரியறது நமக்கு பாபம் இருக்குன்றது. அதுல ஒன்னும் பாபம் போகல, இன்னும் பாபம் இருக்கு. நம்மளுடைய பாபம்தான் பகவத் சேவைக்கு பிரதிபந்தகமாக தடங்கலாக இருக்குன்றது. இப்ப இத்தோட நிக்கல, நாம பாகவதாபச்சாரம் படுறோம், நன்னா தெரியறது இது எதனால நாம இப்படி பாகவதாபச்சாரம் படுறோம்னாக்க, நம்மளுடைய பாபங்கள்னாலதான் பாகவதாபச்சாரம் படுறோம்ன்றது தெரியறது. இப்ப பாபங்கள் இருக்கின்றன என்பதற்கு எத்தனை எத்தனையோ அடையாளங்களை சொல்லிடலாம். பாபங்கள்ல போயிடுத்துன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்ல முடியுமா? எந்த அடையாளத்தை கொண்டு பாபங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுத்தோம்னு சொல்றது? பின்ன அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருந்துட்டு இருக்கான். அந்த அடையாளத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற மகர்ஷி, சபத்யபிவ்யக்த பராத்ம தர்சனஹ. பாபங்கள் போன உடனே அபிவ்யக்த பராத்ம தர்சனஹ என்பதாக சொல்ற அந்த பரமாத்ம தர்சனம் இருந்திருக்க, அதுக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டுதான், அதுதான் பாபம் போனதுக்கு அடையாளம். வேற ஒரு அடையாளமும் கிடையாது. அப்படியே பெருமாள் பகவத் சேவை கிடைக்கிறது, பரமாத்மாவாக சேவை சாய்க்கிறார். அர்ஜுனன் சொன்ன மாதிரி விஸ்வரூபத்துல சேவை சாய்க்கிறது எப்படி இருக்கமோ, லோகம் மொத்தம் அவனுடைய திருமேனியில சேவை சாய்க்கிற, லோகம் மொத்தத்துக்கும் ஆத்மாவாக அவர் இருந்துட்டு இருக்கிறது அவ பாக்கிறான். பிரகலாதம் பாக்கிறான், தன்னுடைய தாசபாவத்தை உணர்கிறான், பெருமாளுடைய சுவாமித்வத்தை நினைச்சு சந்தோஷப்படுறான். இப்படி பரமாத்மாவுடைய யாத்தாத்மிய தரிசனம், அந்த பெருமாளுடைய தரிசனம் இருக்க, அது அதனுடைய வெளிப்பாடு ஏற்படுறதுன்ன இங்கேயும் ஒரு சாஸ்திரார்த்தத்தை சொல்லி சொல்றார். அற்புதமான சாஸ்திரார்த்தம். பெருமாள் எப்பவும் ஒரே மாதிரிதான் சேவை சாட்சின்னு இருக்கு, ஆனா நம்மளுடைய பாபம் இருந்துட்டு இருக்க அவரை உணர விட்டாத பண்ணின் இருக்கு, அவ்வளவுதான். அந்த பெருமாள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கேன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம். வழக்கை ஏற்றி வைக்கிறோம், ஏற்றி வச்சோம்னா எல்லா இடத்துலையும் அதனுடைய பிரசரிக்கிறது. அது எல்லா இடத்துலையும் பிரசரிக்கச்சு, அது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வழக்கு ஒரே மாதிரி தான் எரியறது. நாம அந்த கட்டடத்தை விட்டு வெளியில இருந்தோம்னாலோ அல்லது அந்த வழக்கே ஒரு கூடையால மூடப்பட்டு இருந்ததோ இருந்ததுனாலோ, அப்போ அந்த பிரகாசம் நம்மளிடத்துல அது நம்மளால அதனுடைய பிரகாசத்தை சரியா உணர முடியல. அப்ப அதுக்கு தடங்களாக இருந்துட்டு இருக்கிற வத்துவ நாம நீக்கிட்டோமானாக்க, அந்த ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற பிரகாசம் அப்படியே நாம உணர்றோம். பொது பிரகாசம் எதுவும் இல்லை, அதே பிரகாசம் தான். இங்கேயும் வார்த்தையை எப்படி சொல்றீர் அப்படின்னா, அபிவ்யக்தி அபிவ்யக்தின்னு சொல்றார். அபிவ்யக்த பராத்ம தர்சன, அபிவ்யக்தி என்பதற்கு வெளிப்பாடு என்பது பொருள். இப்ப
பரமாத்மா உன்னுடைய ஸ்வரூபம் தேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு நம்மளுடைய பாப விசேஷத்தால அதை உணர முடியாது நாம இருந்துட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு அபிவ்யக்தி ஏற்பட்டது மணிவரை வசௌரேகே நச்ச ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாந்தி வீட்சிதேனகாலே குருபரிஷதுபஜம் பிராபிய கோபாயதி ஸ்வம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படி பிரகலாதனுக்கு பெருமாளுடைய ஒரு அற்புதமான சேவை கிடைச்சுதான் तपाद पद्मं हृदि निर्वृतो दधौ हृष्यत्तनुः क्लिन्न हृदश्रुलोचनः பெருமாளுடைய திருவடிய அப்படியே மனசுல அப்படியே வச்சுக்கிறேனாம் பிரகலாதம் இந்த காட்டுல வேற என்ன போண்டோம் எதுதானு போனோம் இதுக்காக தான் பிரார்த்தனை பண்ண இந்த குழந்தை சாதாரண குழந்தையா ஏற்கனவே ராட்சத குழந்தைகளுக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ண குழந்தையாச்சே அந்த பெருமாளே சாட்சாதா சேவை சாட்சேனாக்க அப்படியே பெருமாள் அப்படியே மனசுல அப்படியே வாங்கிட்டாரான் அந்த பெருமாளுடைய திருவடிய உடம்புலாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால நடுங்கிறது அதோட மாத்திரமில்ல கண்ணெல்லாம் அப்படியே குளம் குளமா ஜலம் இருந்துட்டு இருக்கான் என்ன யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்யம் தனக்கு கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட பகவத் சேவை தனக்கு கிடைச்சிருக்கு சடா பட்டல பீஷணே சரபசாட்டோதே ஸ்புரத் கிருதி பரிஸ்புட பிருகடிகேபி வக்ரே கிருதே கிருபா கபட கேசரின்னு தனுஜடிம்பதத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா சமோதிதா கிருதிர்திருஷ்யசே சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை தயாசதகத்திலையும் சாதிக்கிறார் காமசிகாஷ்டகத்திலையும் சாதிக்கிறார் காமாசிகாஷ்டகத்துல சொல்லச்சே சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசி என்பதாக சொல்ற தயாசதகத்துல தயாதேவி தான் எம்பெருமான ஸ்ரீனிவாசன இப்படி பல பல அவதாரங்களையும் எடுக்க வச்சவள் தயாதேவி என்று சொல்லி சொல்ற வாஸ்தவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இந்த காரணத்துல எந்த காரணத்துக்காக இப்படி திருஷ்யசேன்னு வர்த்தமான நிர்தேசம் பிரசன்டென்ஸ்ல சொல்லி சொல்ற அதுல என்ன வேடிக்கை அப்படின்னா பெருமாளுடைய திருமுக மண்டலம் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணச்சு அதி பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லிச்சு சட்டா பட்டல பீஷணன்னு சொல்றது அந்த பிடரிமயர்னு சொல்றது இதுகளால ரொம்ப பயங்கரமாகவும் சரபசாட்ட ஹாசோத்படன்னு ஆஹான்னு ஒரு பெரிய சிரிப்பு இதனால ஒரு பெரிய மிடுக்கோடு இருந்திருக்கு அந்த புருவ நெரிப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா அதி பயங்கரமாக இருந்திருந்தது வாஸ்தவம் அதெல்லாம் ஒரு கால விசேஷத்துல ஒருத்தருக்கு தான் வியக்தி விசேஷத்துக்கு யாருக்கோ தானே தவிர எல்லாருக்கும் கிடையாது அந்த நிருசிம்மனுடைய இயல்பு எது என்பதாக அதுதான் வர்த்தமான நிர்தேசத்துல சொல்லி சொல்ற தனுஜடிம்ப தத்தஸ்தனான்னு சொல்லி சொல்ற ஒரு அசுர குழந்தையாக இருந்திருக்கிற இங்க அர்பகான்னு மகரிஷி பிரயோகம் பண்றார் பிரகலாதனை டிம்பன்ற சப்தத்தை அதே சப்தத்துக்கு பர்யாயமாக டிம்பன்ற சப்தத்தை கொண்டு சுவாமி தேசிகன் பிரகலாதன சொல்லி சொல்ற தத்தஸ்தனான்னா அது பாலூட்டி கொடுக்கறதாக இருக்கிறது சமுதிதா கிருதி திருஷ்யசேன்னு சொல்ற சமுதிதா கிருதி அப்படின்ன மகிழ்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆகாரம் அத்தோட சேவை சாய்க்கிறே பெருமாள் என்பதாக அர்த்தம் இருக்கு
இதே காமாசிகாஷ்டகத்துல சொல்லச்சு தடா பட்டல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பட்டே ஸ்வரஸ்கிருதி பரிஸ்புட பிரகுடியேபி வக்ரேகிதே கிருபா கபட கேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா இது மூணு பாதமும் சரியா இருக்கு அதுல இதுலயும் மாறுபாடே இல்லை சரோஜ சதுஷா திசா வியதிபிஷஜதே வியஜதே என்பதாக சொல்றது சரோஜ சதுஷா திசா தாமரை போன்ற ஒரு தெருக்கண்களாலே அந்த அதே குழந்தைக்கு அசுர குழந்தைக்கு ஸ்தன்யத்தை கொடுத்து வியதிபிஷஜதே வியஜதேன்னு ஒரு மார்படவாக ஒரு சிகிச்சையை செய்து வெளிப்படுகின்றதுன்னு உன்னுடைய கருணை வெளிப்படுகிறது ஒன்னு சொல்லி சொல்ற ரெண்டிடத்திலையும் கிருபதான் இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் இப்பதான் தேசிகன் சாதிக்கிற இதுக்கு மூலம் எங்க வந்ததுன்னாக்க மகர்ஷியினிடத்துல இருந்துதான் வந்தது தசேதம் நிதனம் அனுகிரகாய வித்மஹா என்று விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் சொன்னால இந்த ஹிரண்யகசிப்புவை வதம் பண்ணது அவனுக்கு அனுகிரகத்துக்காகன்றது அதுக்கு அந்த அனு ஹிரண்யகசிப்புக்கு வரச்சு எப்படி அனுகிரகமாக ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த அதிபயங்கரமான ரூபம் இருந்துருக்கு அதுதான் உன்னுடைய கருணையினுடைய வடிவாக ஆயிடுத்து அதனால அவனுக்கு அனுகிரகம் பண்றதாக ஆறுது அதே வடிவமே தாமரைப்பூ போன்ற திருக்கண்களால பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரகாரமான அனுகிரகமாக ஆறுது ரெண்டு பேருக்கும் அது அனுகிரகம் தானே தவிர பெருமாளுடைய எந்த மூர்த்து எந்த ரூபமுமே நிகிரகத்துக்காக ஏற்பட்டதே அல்ல இப்படியும் இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் ஒரு கால விசேஷத்துலதான் அந்த ரவுத் குரூரமான பெருமாளுடைய மூர்த்தியை தவிர அது ஏறிட்டுன்றது தானே தவிர இயல்பானது இல்லை இயல்பாக இருக்கக்கூடிய சௌமியமான அந்த திவ்யமங்கள விக்கிரகம்தான் எப்பவும் இருக்குன்றதை கொண்டு இங்க திருஷ்யசே என்பதாக வர்த்தமான நிர்தேசம் பண்ற என்று சொல்ற தபாத பத்மம் ஹிருதி நிர்வருதோ ததௌ ஹிருஷ்யத்தனுஹும் க்ளின்ன ஹிருத ஸ்ருலோசன அஸ்தௌஷீ தரிமேகாக்ர மனசா சுசமாஹிதஹ பிரேம கத்கதயா வாசா தன்யஸ்த ஹ்ருதயேக்ஷணஹ இப்படிப்பட்ட பெருமாளை சேவித்த பிற்பாடு வாய் பெரும இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் பிரகலாதனுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்துட்டு இருக்கும் ஒண்ணுமே தெரியாத நமக்கு கூட இப்படி நிரசமான சேவிச்ச உடனே இப்படி சேவை சாக்கு ஆச்சரியமா சேவை சாச்சேன்னு சாம்பார் எல்லாம் பெனாத்தின் இருக்கும் பிரகலாதன் சாட்சாத்தா அப்படியே நேரம் சேவிக்கிறார் அவன் தலையில கைய வைக்கிற பிரகலாதனுடைய தலையில பெருமாள் தன்னுடைய திருக்கரங்களை வச்சு அனுகிரகம் பண்ற அந்த யதாவத்தான திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறார் துளி கூட மறைவில்லாமல் இருந்திருக்கிற பாப்பம் மொத்தம் போயிடுத்து பாப்பம் இருந்தாதான் இங்க அங்க மறைக்கும் அந்த பாப்பம் மொத்தம் போயிட்டதுனால பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் முழுசா தேவதையாருது இப்படி இருக்கச்சே வெறுமேற்பாரா பிரகலாதன் அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேரா பிரேம கத்கதயா வாசா பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பிரேம பிரேமையினால குரல்லாம் தழு தழுக்கிறதான் வார்த்தை வரல ஆனா தன்யஸ்த ஹிருதயே க்ஷணஹ பெருமாளிடத்திலேயே தன்னுடைய ஹிருதயத்தையும் பார்வையும் வச்சுட்ட அப்படிப்பட்ட பிரகலாதன் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்பதை பார்க்கணும் பிரகலாத ஸ்துதிய அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்க போறோம் இப்படிப்பட்ட சுபாசிரயத்தை அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சேவை நம்ம எல்லாருக்கையும் பரிசுத்தமாக்கும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை ஆகையால நாம் நிருசிம்ஹ அவதாரத்துல இல்லையே நினைச்சுக்க வேண்டாம் நிருசிம்ஹனாக அர்ச்சாமூர்த்தியாக மாலோலனாக
பெருமாள் சேவசாகிறேர். அதுவும் அந்த மாதத்துல வந்து சேவசாகிறேர், நாம இருக்கிற ஊர்ல வந்து சேவசாகிறேர், நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காக சேவசாகிறேர். அந்த மாலோலனை சேவிச்சு நாமளும் தன்ய தன்யர்களாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.